சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக காண்கிறோம். இந்த உலகம் அவரை மனிதனாகவே கண்டது. மனிதனாக என்ன சொன்னா, நம்மை போலவே இரத்தமும் சதையும் உடையவராக, அடித்தா வலிக்கும், கிள்ளினா வலிக்கும், அவரை நீ கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவர் ஆத்மா துக்கப்படும், கண்ணீர் வரும் அவருக்கு, எமோஷனல் பீயிங், ஒரு மனிதன் நம்மை போல. அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் கண்டது. சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவர் மனிதனாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நாம் அவரை கர்த்தர் என்று நம்ப வேண்டும். அதற்கு பெயர் தெய்வ நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கைனா என்ன? இந்த ரட்சிக்கப்படுகிற நம்பிக்கைனா என்ன? ஒரு கேள்வி நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், மனிதனாக இந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற புதிய ஏற்பாடு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை உலகமும் மனிதனாய் கண்டது. ஆனால் விசுவாசிக்கிறவன், அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறவன் மனிதன் தான் இவர். ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்காய் மனிதனாய் வெளிப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது கர்த்தர் என்றால் என்னுடைய தேவன், இந்த கர்த்தரே என்னுடைய தேவன் என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு பேரு நம்பிக்கை. அதற்கு பேரு உங்களை ரட்சிக்கிறதான நம்பிக்கை, உங்களை மறுமைக்கு கொண்டு போகிறதான ஒரு விசுவாசம், உங்களை திரும்பவும் மறுபடியும் பிறக்க செய்கிறதான ஒரு அற்புத காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.